வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கேசரி தாங்க செய்ய போகிறேன். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இந்த கப்பில் ஒரு கப் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுடலாங்க. இந்த நெய் ஃபுல்லாக சேர்த்தியாச்சுங்க. நெய் காயட்டும், காஞ்சிருச்சு. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு வச்சுருக்கேன் வாசத்துக்கு வேண்டி. இது நம்ம நல்லா வறுத்தரலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இது சேவ் பண்ணிடலாம். ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நான் செய்கிறேங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் இலையில் வச்சா எப்படி சாப்பிட்டா நல்லா இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லாமான் இருக்குது. அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். நெய் வாசம் பாருங்க, இப்போவே தூக்கலாக இருக்குது. இது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு எல்லாமே. இப்போ வந்து இதே கடாயில் இந்த ரவையை வறுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் வறுத்துடலாங்க. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வறுத்துடலாங்க. பாருங்கள், இந்த ரவை வந்து அந்த நெய் வாசம் சூப்பராக வருது. பாருங்கள், ரவை 3 நிமிஷம் வறுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே கடாயில் வந்து இந்த சொம்பில் வந்து அந்த 1 கப் ரவைக்கு இவ்வளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஏலக்காயும் கலர் வந்து எல்லோ கலர் சேர்த்திருக்கேன். இது சேர்த்திடலாம். இப்போ ரவையும் சேர்த்திடலாங்க. இப்போ பாருங்கள், ரவை சேர்த்து நம்ம கட்டி விடாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வந்து கொஞ்சம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கிளறி விடலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், மெது மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நம்ம எவ்வளவு நாள் வச்சுருந்தாலும் இப்படியே தாங்க இருக்குது. நல்லா சாஃப்டாக பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம அந்த கப்பில் 1/4 கப்பு தான் சேர்த்துன ரவை. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மெது மெதுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்திடலாம். இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே கரெக்டாக தான் இருக்கும். இது 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் சர்க்கரை கொட்டி நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லைங்க, இதுவும் போட்டுடலாம். முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஆயில் விட்டுறலாம். பாருங்கள், ஆயில் விட்டு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ லைட்டாக ஒரு நாலஞ்சு முந்திரி மேலே போட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது வரைக்கும் ஆர்கே கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே பண்ணிக்கோங்க. நன்றிங்க.